இந்த உள்நோக்கி ஒரு மனிதன் கொண்டு போகிறது ஒரு அமைதியான ஆனந்தமான நிலத்து நிலை கொண்டு வருது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் இந்த நோக்கத்தில் பல செயல் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சுருக்குறோம் உலகம் முழுக்கமாக நடந்துருக்குது அடிப்படையாக நமக்கு தமிழ்நாட்டில் ஆன்மீகத்து ஒரு சொட்டு இல்லாத ஆள் ஒரு ஆள் இருக்கக்கூடாது என்னமே மத்தாக இருக்கட்டும் ஜாத்திய இருக்கட்டும் ஆண் இருக்கட்டும் பெண் இருக்கட்டும் எல்லாருக்கும் உள்ளத்தில் ஒரு சொட்ட யாரும் தொடு முடியாது அந்த மாதிரி ஒரு அமைதி யார் இன்னொருத்தருக்கு எடுத்து முடியாது அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எல்லாருக்குள்ளே இருக்கணுன்றது நோக்கம் இந்த நோக்கத்தில் நாம் தமிழ்நாடு முழக்கமாக சுற்றிருக்கிற ஒரு டைமில் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இப்படி ஆகிட்டேன்னு என்ன பண்ணுறது டைம் வேறு பத்தில் இது லைவ் லைவ் ஸ்ட்ரீமாக இந்த தடவை க்ளாஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கணும் இது என்னென்ன நானே வந்தேங்க நின்ந்த நின்ன எப்படி நடக்குமோ இதே விதமாக இந்த எழுபது இடத்துல இல்லை நூறு இடத்துல எங்கே கிளாஸ் நடக்குதோ எல்லா இடத்துலையும் உங்கள் அனுபவத்தில் அப்படியே நடத்து கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இதுக்கு இதுக்கு ரொம்ப சக்தி செலவு பண்ணணும் இவ்வளோ இடங்களில் ஒரே தடவு தியானம் தீட்சை கொடுக்கணுன்னா இதுக்கு ரொம்ப சக்தி செலவு பண்ணணும் அடுத்த நாள் கொஞ்சம் படுத்தாலும் படுத்துடுவேன் பரவாயில்ல ஆனால் தமிழ்நாடு முழக்கமாக இது நடக்கணுன்றது இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் ஏதோ நாம் ஒரு பதினெட்டு இருபதாயிரம் மக்களை நினச்சிக்கிறோம் அடுத்த தடவை பண்ண நீங்கள் ஒரு ஒரே தடவை ரெண்டு கோடி மக்கள் பண்ணிட்டீங்கன்னா புரிச்சமே இது ஒரு மனிதனுக்கு தொடணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானது இதில் நீங்கள் எந்த உங்கள் மதம் மாற்றி மாற்றிக்க தேவையில்லை நீங்கள் ஆணாக இருந்த பெண்ணாக இருந்தால் ஆணாக மாற்றிக்கணும்னு தேவையில்லை நீங்கள் துருவியாக போகணும்னு தேவையில்லை நீங்கள் மலை ஏறி போய் ஒரு கோயிலை உட்காரணுன்னு தேவையில்லை நீங்கள் இருக்கிற வீட்டிலையே உங்கள் தொழில செய்கிற இடத்துலையே நீங்கள் எங்கே செயல் செய்கிறீங்களோ அந்த இடத்துலையே எங்கேயே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சொட்டும் ஆன்மிக்கும் இந்த ஒரு சொட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் அமைதி வெளியே இருக்க சூழ்நிலை அது கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சொட்டு உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதோடைய சக்தி அதோடைய தெம்பு உங்கள் வாழ்க்கை ஒரு புரட்சியாக நடக்கும் இது அமைதி புரட்சி இது தமிழ்நாட்டில் என்னுடைய அருள் சத்குருவுடன் ஈஷா யோகா. வாருங்கள். டிசம்பர் பதினேழு பதினெட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் முதல் முறையாக இந்த வகுப்பு நேரடி ஒளிபரப்பு மூலம் உங்கள் ஊரிலும் நடைபெறுகிறது தொடர்புக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் த்ரீ ட்ரிபிள் ஒன்